மேஜிக் பென்சில் வீடியோவில் நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க, எம்டி பைக் வரீங்க, எம்டி பைக் வரீங்கன்னு. இன்றைக்கி இந்த மேஜிக் பென்சிலில் நம்ம எம்டி பைக் வந்துடலாம், ஆனால் அதோட ரேட் எவ்வளோ நம்ம ஷோரூம்லேயே போய் கேட்டுருவோமா? சரி வாங்க போகலாம் சொல்லிட்டு நான் எங்கே வந்திருக்கேன் பார்த்தீங்கன்னா, அசோக் பிள்ளையில் இருக்க யமகா ஷோரூமுக்கு தான் வந்திருக்கேன். சரி உள்ளே போயிட்டு பார்ப்போம் சொல்லிட்டு நாலு கலர் இருக்காங்க வண்டி. சரி ரேட் எவ்வளோன்னு கேட்டால் 2,03,000 ரூபா கிட்ட வருதாங்க. எப்பா என்னப்பா இவ்வளோ ரேட்டாக இருக்குது இந்த எம்டி பைக்கு? சரி இதெல்லாம் பண்ண வேலைக்காக நம்ம மேஜிக் பென்சில் வந்துடலாம் சொல்லிட்டு யமகா ஷோரூம் பின்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா தெருவு இருந்தது. தெருவில் யாருமே இல்லை. சரி இந்த இடம் தான் வரையுது கரெக்டாகும் சொல்லிட்டு அந்த டிராயிங்கோட எடுத்து எம்டி பைக்கை மேஜிக் பென்சில் வரைய ஆரம்பிச்சிட்டா முக்கவாசி முடிஞ்சிச்சு. சரி வருதா இல்லையான்னு சொல்லிட்டு உத்து பார்த்துட்டு இருக்கும்போது எப்பா இங்கே பார்த்தீங்களா எம்டி பைக்கு புதுசாக வந்துச்சு, செம்மையாக இருக்குல்ல பார்க்கவே. இந்த வண்டியில் கீ எங்கே இருக்குன்னு பார்த்தா நடுவில் இருக்கு, ஆன் பண்ணணும், லைட் வேறு பயங்கரமாக இருக்குது. இந்த வண்டி புக் பண்ணால் 50 நாள் கழிச்சு தான் வருமா? எனக்கு இன்றைக்கே வந்துச்சு. இந்த மேஜிக் பென்சில் வச்சு இன்னும் நிறையா வரையலாம் போல. உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணி விடுங்க. எனக்கு பிடிச்ச பிளாக் கலர் வண்டி மேலே ஏறி உட்காந்து பாருங்கள், ஃபீல் செம்மையாக இருந்தது. சரி வண்டியை ஸ்டார்ட் பண்ணிடலாம் சொல்லிட்டு வண்டி ஸ்டார்ட் பண்ணி முறுக்கணும் பாருங்கள், ஃபீல் வேறு லெவலில் இருந்தது. அடுத்து இந்த மேஜிக் பென்சில் வச்சு என்ன வரையலாம் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணி விடுங்க. எம்டி பைக் எவ்வளோ மைலேஜ் தரும் அதுவும் சேர்த்து கமெண்ட் பண்ணி விடுங்க. மேஜிக் பென்சில் வீடியோவில் நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க, ஜோலோ சிப்ஸ் வரீங்கன்னு சொல்லியிருந்தீங்க. சரி இன்னைக்கு இந்த மேஜிக் பென்சில் ஜோலோ சிப்ஸ் வரைஞ்சிடலாம். அது ஒரிஜினல் ரேட்டு அமேசானில் போயிட்டு எவ்வளோன்னு பார்ப்போமா சொல்லிட்டு ஃபோனை எடுத்து உள்ளே போய் பார்த்தா ஒரு சிப்ஸ் 849 ரூபாய் போட்டிருந்தாங்க. இல்லாமல் இந்த ஜோலோ சிப்ஸ் ஆர்டர் பண்ணால் 4 நாள் கழிச்சு நம்ம வீட்டுக்கு வருமா? இதெல்லாம் வேலைக்கு ஆகாதுங்க. நம்ம மேஜிக் பென்சில் வச்சு வரைஞ்சிடலாம் சொல்லிட்டு ஒரு டிராயிங் நோட் எடுத்து அந்த ஜோலோ சிப்ஸை வரைய ஆரம்பிச்சிட்டு இங்கே பார்த்தீங்களா பக்காவாக வந்துச்சு. ஒரு வழியாக கஷ்டப்பட்டு இந்த ஜோலோ சிப்ஸை வரைஞ்சாச்சு. சரி வருதான்னு சொல்லிட்டு அந்த டிராயிங் நோட்டை உத்து பார்த்துட்டு இருக்கும்போது எப்பா இங்கே பார்த்தீங்களா உலகத்திலே காரமான சிப்ஸ் இந்த மேஜிக் பென்சில் வச்சு வரைஞ்சி எடுத்துட்டு இந்த மேஜிக் பென்சில் வச்சு இன்னும் நிறைய வரையலாம் போல. தெரிஞ்சிருந்தா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணி விடுங்க. இந்த ஜோலோ சிப்ஸ் டப்பா பார்க்கும்போது சவப்பட்டி மாதிரி இருந்து, ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 849 ரூபாய் போட்டுருந்தாங்க. அதுக்குள்ள சின்னதாக ஒரு கவர் இருந்தது, எலும்புலாம் போட்டு பயங்கர டேஞ்சரா இருந்தது. கடைசியா வார்த்தை எதனா சொல்றதா சொல்லிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு லெட்டர் போட்டுருந்தது. சொல்றதெல்லாம் பார்த்து நான் பயப்படுவோம் நீங்க நினைக்கிறீங்களா? அதெல்லாம் நம்ம கிட்ட செட் ஆகாதுங்க. சரி ஃபர்ஸ்ட் எடுத்து ஒரு கடி கச்சம் பாருங்க, டேஸ்ட் நார்மலா இருந்தது. ரெண்டாவது டைம் எடுத்து ஒரு கடி கச்சம் பாருங்க, நாக்குல காரம் போக போக பயங்கரமா ஏறிச்சு. மூணாவது டைம் சாப்பிடலாம் சொல்லிட்டு எடுத்து ஒரு கடி கச்சம் பாருங்க, அவங்க சொன்ன மாதிரியே வார்த்தையே வர மாட்டேங்க வாயில. இங்க பாத்தீங்களா மூஞ்சி எப்படி ஆயிடுச்சு. மேஜிக் பென்சில் வீடியோவில் நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க, ஜோலோ சிப்ஸ் வரீங்கன்னு சொல்லியிருந்தீங்க. இன்னைக்கு இந்த மேஜிக் பென்சில் நம்ம ஜோலோ சிப்ஸ் வரைஞ்சிடலாம், அதோட பட்டுவோ பாத்துருமோ சொல்லிட்டு மறுபடியும் டிராயிங் நோட் எடுத்து ஜோலோ சிப்ஸை வரைய ஆரம்பிச்சாச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா ஜோலோ சிப்ஸ் பக்காவாக வந்துருச்சு. சரி சாப்பிட்டு பார்த்தலாம் சொல்லிட்டு என் கையில் இருந்த ஜோலோ சிப்ஸை எடுத்து ஒரு கடி கச்சம் பாருங்கள், லேசு மாதிரி செம்ம டேஸ்ட்டாக இருந்தது. ரெண்டாம் டைம் எடுத்து ஒரு கடி கச்சம் பாருங்கள், எப்போ காரம் 5 நிமிஷத்தில் சும்மா கப கப கபன்னு ஏற ஆரம்பிச்சிச்சு. ஜோலோ சிப்ஸ் சாப்பிட்டது வந்து வார்த்தை கூட நாக்குலேருந்து வர மாட்டேங்குதுப்பா, ஏன்னா அவ்வளோ காரம் எடுக்க ஆரம்பிச்சிச்சு. இங்கே பார்த்தீங்களா கண்ணிலேருந்து தண்ணி எப்படி ஊற்றுது. சரி ஜூஸும் ஐஸும் ஒன்று வரைஞ்சலாம் சொல்லிட்டு கையில் இருந்த டிராயிங் நோட்டை எடுத்து மேஜிக் பென்சில் வந்து பார்த்தீங்கன்னா ஜூஸும் ஐஸும் வரைய ஆரம்பிச்சிட்டேன். இங்கே வருதா இல்லையான்னு சொல்லிட்டு உத்து பார்த்துட்டு இருக்கும்போது எப்பா ஒரு வழியாக வந்துச்சு, செம்ம காரமாக இருக்கு, சேர்த்து சாப்பிடலாம் சொல்லிட்டு விறுவிறுன்னு பார்த்தீங்கன்னா எடுத்து குடித்தோம் பாருங்கள், காரம் சுத்தமாக நிற்கல. ஜூஸ் குடிக்கும்போது காரம் இன்னும் டபுள் மடங்காக ஆயிடுச்சு. இது சாப்பிட்டது எடிமா இருந்தது, ஒரு 200 மிளகாய் சாப்பிட்டா எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருந்துச்சு எங்கள் ஃபீல். அதுக்கப்புறம் ஐஸை சாப்பாடு சாப்பிட்ற மாதிரி சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம், அப்பயும் காரம் நிற்கலங்க, காரம் பயங்கரமாக ஆயிடுச்சு. சின்ன பசங்க யாரும் இதை ட்ரை பண்ணுறாதீங்க. இங்கே பார்த்தீங்களா காது மூக்குலேருந்து எல்லாத்துலையும் தண்ணி வர ஆரம்பிச்சிச்சு. அடுத்து இந்த மேஜிக் பென்சில் வச்சு என்ன வரையில கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணி விடுங்க. மேஜிக் பென்சில் வீடியோவில் நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க, கேஎஃப்சி சிக்கன் வரீங்கன்னு சொல்லியிருந்தீங்க. இன்றைக்கி இந்த மேஜிக் பென்சில் நம்ம கேஎஃப்சி சிக்கன் தாங்க வரைய போகிறோம். அதுக்கு முன்னாடி கேஎஃப்சியில் போயிட்டு சிக்கன் ரேட் எவ்வளோ கேட்டுருமோ சொல்லிட்டு வீட்டு பக்கத்திலே பெரிய கேஎஃப்சி ரெஸ்டாரண்ட் இருந்தது, அங்கே போயிட்டு கேஎஃப்சி சிக்கன் ரேட்டு கேட்டுணும். எப்போ மட்டன் ரேட் அவ்வளோ சொல்கிறாங்க, நெஞ்சே வலிக்க ஆரம்பிச்சிச்சு. இதெல்லாம் வேலைக்காக வந்தாங்க மேஜிக் பென்சில் வரைஞ்சி எடுத்துலாம் சொல்லிட்டு ஸ்ட்ரெயிட்டாக மொட்டை மாலை போயிட்டு கேஎஃப்சி சிக்கனை வரைய ஆரம்பிச்சிட்டா. நோட்டை உத்து பார்த்துட்டு இருக்கும்போது எப்போ இங்கே பார்த்தீங்களா நீங்கள் கமெண்ட் பண்ண மாதிரி நான் கேஎஃப்சி சிக்கனை வரைஞ்சி எடுத்துட்டேன். இந்த மேஜிக் பென்சில் வச்சு இன்னும் நிறையா வரையலாம் போல. தெரிஞ்சிருந்தா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணி விடுங்க. அதுக்கப்புறம் மேஜிக் பென்சில் வரைஞ்ச கேஎஃப்சி சிக்கனை ஓப்பன் பண்ணி பார்த்தலாமா சொல்லிட்டு ஓப்பன் பண்ண பாருங்க, வாசனை வேற லெவலில் வந்ததுப்பா, செம்மையாக நாக்கு வர ஆரம்பிச்சிச்சு. சரி சாப்பிட்டுலாமா சொல்லிட்டு அவங்க கொடுத்த சாசு மைனஸ்லாம் எல்லாம் எடுத்து ஓப்பன் பண்ணி மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டோம் பாருங்க, டேஸ்ட் அல்டிமேட்டாக இருந்ததுப்பா. ரொம்ப நாளாவே இந்த கேஎஃப்சி சிக்கன் சாப்பிடலாம் நினச்சிருந்தேன், நீங்கள் கமெண்ட் பண்ணனால இன்றைக்கி வரைஞ்சி வேற லெவலில் சாப்பிட்ருந்தேன். சாப்பிட்ருக்கும்போது பயங்கரமாக விக்கில் வர ஆரம்பிச்சிச்சு. சரி கோக்கோ வரைஞ்சலாம் சொல்லிட்டு நம்ம மேஜிக் பென்சில் கோக்கோ வரைஞ்சாச்சு. இங்கே பார்த்தீங்களா பக்காவாக வந்துச்சு. இப்போ குளிக்க விட்டு ஓப்பன் பண்ண உடனே இங்கே பார்த்தீங்கன்னா எப்படி பொங்குது. அதுக்கப்புறம் நாய்க்கு ஒரு கேஎஃப்சி சிக்கன் போட்டேன். அடுத்து மேஜிக் பென்சில் என்ன வரையலாம் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணி விடுங்க. மேஜிக் பென்சில் வீடியோவில் நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க, பிரிங்கிள் சிப்ஸ் வரீங்கன்னு சொல்லியிருந்தீங்க. இன்னைக்கு மேஜிக் பென்சில் நம்ம பிரிங்கிள் சிப்ஸ் வரைஞ்சிடலாம், ஆனால் அதுக்கு பின்னாடி சார்ஜ் டப்பா மாதிரி ஒன்று வருதான். சரி அதுவும் வருதா இல்லையான்னு சொல்லிட்டு பார்த்துருவோம் சொல்லிட்டு ஒரு டிராயிங்கோட எடுத்து மேஜிக் பென்சில் எடுத்து பிரிங்கிள் சிப்ஸை வரைய ஆரம்பிச்சாச்சு. இங்கே பார்த்தீங்களா ஒரு வழியாக பக்காவாக வரைஞ்சி முடிச்சாச்சு. சரி பிரிங்கிள் சிப்ஸ் வருதா இல்லையான்னு சொல்லிட்டு நோட்டை உத்து பார்த்துட்டு இருக்கும்போது எப்போ இங்கே பார்த்தீங்களா நீங்கள் கமெண்ட் பண்ண மாதிரி இந்த பிரிங்கிள் சிப்ஸை வரைஞ்சி எடுத்துட்டேன். இந்த மேஜிக் பென்சில் வச்சு இன்னும் நிறையா வரையலாம் போல. தெரிஞ்சிருந்தா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணி விடுங்காச்சு. வாங்க இந்த பிரிங்கிள் சிப்ஸை சாப்பிடலாம் சொல்லிட்டு நான் வெறித்தனமாக இந்த பிரிங்கிள் சிப்ஸை அன்பாக்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். சரி இதுக்கு பின்னாடி சாஸ் வருமா தொட்டு சாப்பிட்டா நல்லா தான் இருக்கும் சொல்லிட்டு அந்த பிரிங்கிள் சிப்ஸை ஃப்ரெண்ட்ல ஓபன் பண்ணி ஒரு பீஸை எடுத்து சாப்பிட்டு பார்த்தேன். டேஸ்ட் சூப்பராக தான் இருந்துச்சு. சரி மொத்தமா சாப்பிடும் சொல்லிட்டு எடுத்து ஒரு பர்கர் மாதிரி ஒரு கடி கச்சன் டேஸ்ட் நல்லா மொறுமொறு சூப்பராக இருந்துச்சு. பிரிங்கிள் சிப்ஸ் கூட சாஸ் தொட்டு சாப்பிட்டா செம்மையா இருக்கும் சொல்லிட்டு அந்த டப்பா உத்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஒரு பெரிய தட்டி எடுத்து சிப்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தட்டில் கொட்டிட்டேன். சரி சாஸ் உள்ள இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு ஒரு கத்தி எடுத்து டவுட்டோட அறுத்துட்டு இருக்கும்போது உள்ள வருன்னு பார்த்தா கடைசியா ஒண்ணுமே இல்லைங்க, உள்ள கடைசியா ஏமாந்துட்டேன். அடுத்தது மேஜிக் பென்சில் என்ன வரையலாம் கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணி விடுங்க.